ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நான் பெருமாள் பாலத்துக்கு நின்றுருக்கிறேன். பனங்கிழங்கு வாங்கினேன். பனங்கிழங்கு வந்து நான் எப்போ பார்த்தாலுமே வாங்கிடுவேங்க. எங்கள் அம்மா தான் கொடுத்து பழக்கினாங்க. ஆனால் பனங்கிழங்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஐயா தான் இங்கே வித்துட்டுருக்குறாரு பெருமாள் பாலத்துக்கிட்ட. ஏங்க ஐயா, பெருமாள் பாலத்துக்கிட்ட இந்த ஐயா தான் பனங்கிழங்கு வித்துட்டுருக்குறாரு. வந்து வாங்குங்க, எல்லாமே நல்ல ஐட்டமாக தான் விற்பார். அதான் நீங்கள் இவர்கிட்ட வந்தால் கடலக்காய் அதிகமாக கிடச்சிரும். சக்கரவள்ளி கிழங்கு, வாழைப்பழம், பனங்கிழங்கு பரவாயில்ல. சீசனே இல்லை, அந்த டைம் கொடுத்துருக்காரு. ஏன் தலைவரே, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. வரட்டுங்களா? பாய். ஆ, அது கடலக்காய் எடுக்காமல் போயிட்டுனா வரும். கடலக்காய் பனங்கிழங்கு வாங்கியாச்சு. சரிங்க ஐயா, வரேங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே வந்து பனங்கிழங்கு கடலக்காயெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. என்ன பேர் டாக்டர்னு கேட்காதீங்க, நான் சாப்பிட்றேன், அதனால நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஏப்பா, பனங்கிழங்கு எப்பவுமே வந்து பனங்கிழங்கு வந்து சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். குட்டி தாங்க தூங்கிட்டேனா? காரில் வந்ததாங்க தூங்குறேன் இப்போ. இன்னைக்கெல்லாம் ரொம்ப மோசம், கார் எடுத்தது தூங்குவான் போல. கார் எடுத்தோன்னே அவளுக்கு அவ்வளோ குசி பார்த்துங்க. அவனுக்கு எங்களுக்காக வாங்கின மாதிரியே குழந்தைக்காக தான் இந்த கார் வாங்கிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? குட் நைட், பை ஃப்ரெண்ட்ஸ்.